தமிழக அரசின் நடவடிக்கைகள் காரணமாக மாநிலத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று மாலை கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், பெரம்பலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பே இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது என்றார். இந்த மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டப்பணிகளின் கீழ் 5,97,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 38 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்ததுடன் 4 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். முன்னதாக சேலம் மாவட்டம் தலைவாசல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட லத்துவாடி கிராமத்தில் அம்மா மினி கிளினிக்கை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், அம்மா மினி கிளினிக்குகள் மூலம் வசதி வாய்ப்பற்றவர்கள் தங்களது இருப்பிடங்களிலேயே மருத்துவ வசதி பெற முடியும் என்று தெரிவித்தார். வரும் 31 தேதிக்குள் மாநிலம் முழுவதும் 2,000 அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்று அவர் கூறினார். இதன் மூலம் கிராமங்களில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு அவர்களது வசிப்பிடங்களிலேயே மருத்துவ வசதி கிடைக்கும் என்றும் நோய் பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். அவர்களுக்கு காய்ச்சலோ தலைவலியோ ஏதாவது சிறிய நோய்கள் ஏற்பட்டால் உடனடியாக அம்மா மினி கிளினிக் நாடி தங்களுடைய நோயை போக்கிக் கொள்வதற்கு இங்கேயே ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு உதவியாளர் காலை 8 முதல் மதியம் 12 வரை இங்கேயே இருந்து வருகின்ற நோயாளிகளுக்கு பரிசோதனை செஞ்சு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பார். மாலையிலே 4 முதல் 7 வரை இதே மருத்துவமனையில் இருந்து வருகின்ற நோயாளிகளை பரிசோதனை செய்து உரிய சிகிச்சை அளிப்பார். ஆரம்ப சுகாதார நிலையத்திலே என்னென்ன மருந்துகள் இருக்கின்றதோ அதே மருந்துகள் அத்தனையும் அம்மா மினி கிளினிக்கிலும் வைக்க வேண்டும் என்ற உத்தரவை வழங்கப்பட்டிருக்கின்றோம். மருத்துவக் கல்லூரிகளில் உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதன் மூலம் அடுத்த ஆண்டில் அரசு பள்ளிகளில் படித்த 435 மாணவ மாணவியருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்று முதலமைச்சர் கூறினார். அதைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் சென்ற முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் கொரோனா நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். 21,504 பயனாளிகளுக்கு சுமார் 129 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டத்தில் கட்டப்பட்டுள்ள நகராட்சி அலுவலக கட்டடம், மருந்தை ஆற்றுப்பாலம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார். 14 புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.